மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். அனைவரையும் ராஜயோகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். எந்த ஒரு தொழிலானாலும் சரி, எந்த ஒரு வேலையானாலும் சரி, எல்லா துறைகளிலும் பணம் தான் பிரதானமாக எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் இத்தனை வாரங்களாக நான் ஐயா அவர்களோடு பேசும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பணம்ங்கிறது பிரதானமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஜோதிடம் அப்படிங்கிற துறையில் கூட பணத்தை தான் எல்லாருமே பிரதானமாக வச்சு எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பொதுநலத்தை கருதி தான் எல்லா விஷயங்களையும் சொல்லணும், எல்லாரும் அதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். இந்த ஒரு விஷயம் முடியும் அப்படின்னா முடியும், இந்த ஒரு விஷயம் முடியாது அப்படின்னா அது முடியாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எளிய வகையில் ஒரு பரிகாரத்தை சொல்லுவார். இதுதான் ஐயாவோட பாணி. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பணிவாக இருக்கிற ஒரு மகரிஷி தான் நம்ம சர்வமத ஜோதிட மகரிஷி டாக்டர் கே ராம் அவர்கள். வணக்கம் ஐயா. ஓம் தத்பருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. ஐயா, இன்னைக்கு ராஜயோக கேள்வி, ஏழு விளக்கு ஏத்தினா ஏழை ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மையா? பொதுவாக விளக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு விளக்கு ஏத்தினாலே உண்மையான நிம்மதியை நன்மையான வகையில் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாகத்தான் ஆன்மீகம் வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விளக்கு என்று சொல்லக்கூடிய இந்த திருவிளக்குக்கே இவ்வளவு நன்மைகள் இருக்கும் பொழுது, ஏழு விளக்கு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக கெடுதல்கள் வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ப வேண்டாங்க. ஆனால் ஏழு விளக்கு ஏற்றும் பொழுது, ஏழு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விளக்கு அணைஞ்சது அப்படின்னா அது வந்து அவசகுணமாக தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆன்மீகம் சொல்லி வச்சுருக்குது. ஏழு விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நவ கிரகங்களில் வந்து, அதாவது ஒன்பது கிரகங்கள் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் ராகு பகவானும், அதாவது தன்னுடைய சுழற்சியில் பின்னோக்கி நகரக்கூடிய, பின்னோக்கி சுழலக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களுக்குடைய, ஏழு கிரகங்களுடைய சக்தியை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏழு விளக்குகளுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விதம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியாக நவகிரகங்களுக்கு மேலாக கன்னிகைகள் என்று சொல்லுவாங்க, கன்னிமார் தெய்வம் சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். அந்த ஏழு கன்னிமார் தெய்வங்களுக்கும் ஏற்ற ஒரு உற்ற விளக்காக இந்த ஏழு விளக்குகள் இருந்துகிட்டு இருக்குது. ஏழு கன்னிமாருடைய வாழ்த்தோ, ஏழு கன்னிமாருடைய அனுகிரகம் வந்து ஒரு மனுஷாளுக்கு கிடைச்சது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில், அவருடைய ஜென்மாவில், அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு எப்போதோ ஏற்பட்ட, எப்பொழுதோ ஏற்பட்ட ஸ்திரீ ஸ்தாபம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விளக்குக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஏழு விளக்கு அகல் விளக்கு ஏற்றி ஏழு கன்னிகைகளை நினைத்து ஏழு ஏழு கன்னிமாருடைய ஸ்தோத்திரத்தையோ அல்லது சுதிகளையோ நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினச்சி பிரார்த்தனை பண்ணும் பொழுது இந்த ஏழு அகல் விளக்கும் சேர்ந்து, அதாவது உங்களுடைய ஜென்மாவில் ஏற்பட்ட ஸ்திரீ சாபத்தை வந்து அகலக்கூடிய, அகற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம்.
அதே மாதிரி ஏழு விளக்கு, ஒரு விளக்கு அணையும் பொழுதே வாயால் ஊதி அணையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆன்மீக ஐதீகம் நமக்கு சொல்லி வச்சுருந்தாலும், ஏழு விளக்கும் வந்து நீங்கள் ஒன்று சொன்ன மாதிரி அணைக்க முடியாது இல்லையா. அப்போ இந்த புஷ்பத்தை வச்சு அணைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு விளக்காக வரிசைப்படி முதல் விளக்கு நடுவிளக்காகவும், அதற்கடுத்து நீங்கள் இடது பக்கம் இருந்து வலப்பக்கம் ஒவ்வொரு விளக்காக புஷ்பம் வச்சு அணைக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விதிகளை வச்சுருக்குது. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுகிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்யமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 624. அலைபேசி எண்கள் 9940433377, 9677276129. தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர், மலேசியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க தொடர்பு கொள்ள +94 112 44 8303. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. இந்த விதிகளில் தவறும் பொழுது ஏதாவது சங்கடங்கள் வருமோ, அல்லது பிரார்த்தனை வந்து முழுமை அடையாதா அப்படிங்கிற எண்ணங்கள், அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஏழு கண்ணுமாரிகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி வழிபட்டாலும் உங்களுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத அமைப்பில் தான் கன்னிமார்களும் கிராம தேவதைகளும் காவல் தெய்வங்களும் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு விளக்கு வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுது, அல்லது நிறைவேறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. அதுவே ஏழு விளக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பிறந்த ஊரில், எந்த ஊரில் ஒரு மனிதன் ஜனனமானாரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருகதை ஏற்படுது. அதே மாதிரி அந்த கிராமத்தில் உள்ள சக்தி வாய்ந்த கிராம தேவதையுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் கிடைச்சிருது. அதனால் விளக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு விளக்கு, ஐந்து விளக்கு, ஏழு விளக்கு. ஐந்து விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பஞ்சபூதங்கள் உள்ள அனுசரணையை, அஞ்சு பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதத்தை, அஞ்சு பஞ்சபூதங்களுடைய அனுகிரகத்தை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் விளக்கு அப்படிங்கிறது எப்படி ஏற்றினாலும், அதாவது ஒரு விளக்காக இருந்தாலும் சரி, ஐந்து விளக்காக இருந்தாலும் சரி, ஏழு விளக்காக இருந்தாலும் சரி, நவகிரக சன்னதியை பொறுத்தளவுக்கு ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான ஒன்பது விளக்காக இருந்தாலும் சரி, அல்லது குரு பகவானுக்கு உண்டான அமைப்பில் வந்து மூன்று விளக்கு, 12 விளக்கு, 21 நெய் விளக்கு, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் கடுமையான சூழ்நிலையில் இருந்தது அப்படின்னா எட்டு அப்படிங்கிற வடிவத்தில் எட்டு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணாலும் சரி, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு வந்து கடுமையான சூழ்நிலையில், அதாவது நன்மைகளை விட கடுமைகளை உலக அனுபவங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறாம் நம்பரில் வந்து ஆறு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து
வந்து சந்திர பகவானுடைய ஆதிக்கம், எந்த ஒரு ஜாதகத்துக்கு சந்திர பகவான் நீச்சமோ அல்லது கேது பகவானுடைய ஆதிக்கம் அடைஞ்சு வந்துட்டு இருக்குதோ அந்த ஜாதகர் வந்து இந்த மாதிரியான இரண்டு தீபங்களை மட்டுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒற்றை விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்றதை விட இரட்டை விளக்கு கும்பிடும் பொழுது இரட்டை விளக்கை ஏற்றி சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கூட ஒரு சில இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி சாஸ்திர ஐதிகளுக்கெல்லாம் கடந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சந்திர பகவானுடைய கிருபைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மந்திரிச்சு விட்ட கோழி மாறி உங்களுடைய மனசு வந்து நேர்மையான வகையில் மாறி நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இரண்டு தீபங்கள் ஏற்று வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, சூரிய பகவானுடைய ஆதிக்கம் வேணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நவதானியத்தை பரப்பி நடுமெத்தையில் ஒரே ஒரு விளக்கம் ஏற்றி ஏற்றி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு விளக்கு கூட நவதானியத்தால் நவகிரகங்களுடைய அருளால் சூரிய பகவானுடைய மிகப்பெரிய சோஸ்திரத்தால் அந்த ஒரு விளக்கு கூட திருவிளக்கு அப்படிங்கிற அமைப்பில் மாறுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 9, 8, 6 இந்த மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த வில்லேஜ் அதாவது கிராம தேவைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 7 விளக்கு ஏற்று வழிபாடு பண்ணிக்கலாம். அதனால் விளக்குகளில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு எண்ணிக்கையில் வந்து எந்த வித மாற்றமோ இல்லை எந்த விதமான சலனமோ எந்த விதமான பயமோ நீங்கள் அடைய வேண்டியதில்லை. ஆனால் விளக்கு ஏற்றும்போது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களுக்கு விளக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஆழமாக எடுத்துக்கிட்டு நிற்கதியாக நின்று பண்ணக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நற்கதியை அடையக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு சிறு சூழ்நிலையை இந்த விளக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பெயரியல். ஒரே மாத இதழ் அருள் ராஜயோகம். அருள் ராஜயோகம் மாத இதழ் உங்கள் வீடு தேடி வர தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944431377, 9677276129. இப்போ விளக்கு ஏற்றதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். நெய் விளக்கு ஏற்றுவது நல்லதா இல்லை நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவது நல்லதா? பொதுவாக விளக்கு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம், நெய் விளக்கு, பஞ்சபூத எண்ணெய் அதாவது ஐந்தெண்ணெய்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இந்த மாதிரி 5 எண்ணெய்கள் கொண்டு விளக்கேற்றுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள இந்த மாதிரியான எண்ணெய்களை பயன்படுத்தி விளக்கு ஏற்றுவது தவறு கிடையாது, தாராளமாக ஏற்றலாம். இதில் வந்து நெய் விளக்கு ஏற்றினால்தான் நன்மை, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினா நன்மை கிடையாதுன்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாக நெய் விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் வந்து ஐஸ்வர்யம் தவழக்கூடிய அற்புதமான அமைப்பு ஏற்படும் ஒன்று. அதே மாதிரி நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றினீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட தேவதைகளும் துஷ்ட தேவதைகளும் விலகி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 5 எண்ணெய் ஊற்றி அதாவது 5 எண்ணெய்கள் தகுந்த இந்த பஞ்சபூத எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா அதற்குண்டான மந்திரம் பஞ்சபூத மந்திரங்களையோ அல்லது குலதெய்வ சோத்திரங்களையோ அல்லது கணபதி மந்திரமாவது அல்லது ஸ்ரீராமஜெயம் என்ற ஏதாவது ஒரு மந்திர சொல்ல பயன்படுத்தித்தான் இந்த 5 எண்ணெய் தீபத்தை ஏற்றணும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதிரி விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு அகல் விளக்கு, ஒரே ஒரு விளக்கு அகல் விளக்கு, அது மண் விளக்காக இருந்து அந்த மண் விளக்கில் எந்த எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் அதாவது தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், வாழைத்தண்ணு திரியாக இருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு உபயோகம் பண்ணினால் கூட கண்டிப்பாக உங்களுடைய அகம் குளிரக்கூடிய ஒரு அற்புத அமைப்பை இந்த அகல் விளக்கு ஏற்றி கொடுக்குதுங்க, ஏற்பட்டு கொடுக்குது. அதனால் விளக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து. அதே மாதிரி அந்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பண்ணக்கூடிய பிரார்த்தனை வந்து அந்த இடத்துல வந்து அந்த குறிப்பிட்ட சுற்றுப்புறத்தில் வந்து உங்களுக்கு நன்மையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, நிசப்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, யாரோ அதாவது சிறு குழந்தைகளோ பெரியவர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ வேண்டாத வார்த்தைகளை உபயோகம் பண்ணால் கூட அந்த வார்த்தையினுடைய பிம்பமோ அந்த வார்த்தையினுடைய கெடுதலான பிரதிபலிப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க முடியாத ஒரு கெட்ட அது கெட்ட விஷயங்களை அப்புறப்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தைகளுடைய பிரதிபலிப்பை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அகல் விளக்கு இருந்துகிட்டு இருக்குது. நெய் விளக்காக இருந்தாலும் சரி, அதை தேங்காய் எண்ணெய் தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரியான பஞ்சபூத எண்ணெய்களாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் தெய்வமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு பொறுத்து எந்த தெய்வம் ஏற்றினாலும்
அதற்குண்டான பலன் ஆன்மீக ரீதியாக நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது. எல்லாவற்றையும் விட வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த விளக்கு அப்படிங்கிறத விட உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் இருக்கக்கூடிய நந்தா தெய்வத்திற்கு நீங்கள் நெய்யோ அல்லது எண்ணெயோ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அல்லது குலதெய்வத்தினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வீட்டில் வந்து குடியிருக்கக்கூடிய அமைப்பை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாதகங்களுக்கு அதாவது குலதெய்வத்தை வந்து சரியான வகையில் சரியான பிரார்த்தனையோடு சரியான நேரங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராலும் செய்வன பண்ண முடியாது, மாந்திரிகம் பண்ண முடியாது, வேறு வகையான கெட்ட பெல்லி சூன்யம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை முடக்கடிக்க முடியாது. இந்த மாதிரியான அற்புதங்கள் நிறைந்த ஒரு விஷயமெல்லாம் இந்த விளக்குக்கு குலதெய்வத்துக்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் வலியவர் அதாவது வசதி உள்ளவங்க என்ன விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்லைங்க, வசதி இல்லாதவங்க ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதுங்க, அது கண்டிப்பாக திருவிளக்காக எந்த எண்ணெயை உபயோகப்படுத்தினால் கூட அந்த எண்ணெய்க்கு தகுந்த ஒரு மரியாதையும் அந்த எண்ணெய்க்கு தகுந்த ஒரு ஏற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குழப்பம் இல்லாத ஏற்றக்கூடிய எந்த ஒரு விளக்குமே அதாவது வழக்கமான வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை அள்ளி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்யமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும் உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும் அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி, நல்லாசி பெருகும் நவமி, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி, பிணிகளை வெல்லும் பிரதமை, சலனம் தரும் சந்திராஷ்டமம், பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை, பீடைகள் அகற்றும் பிரதோஷம், சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி, சகோதர பகை நீக்கும் சப்தமி, ஏற்றம் தரும் ஏகாதசி ஆகிய மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம். வீண் கவலை ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட வம்ச விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த வம்ச விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் வம்ச விருட்சம். இழந்த செல்வம் இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற அம்ச யோகம் பொருந்திய வம்ச விருட்சம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை என்ற ஆழமான ஆன்மீகத்தை உலக நாடுகளில் உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. இதே மாதிரி நவகிரகத்தை நம்ம சுத்தும் போது 9 தடவை சுத்துவோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் 9 தடவை சுற்றிட்டு ரிவர்ஸில் 1 தடவை சுற்றுறாங்க. இது எதனால், இது சரியா தவறா, இல்லை 9 தடவை நம்ம நேராக சுற்றினாலே போதுமா? பொதுவாக நவகிரகங்களை 9 முறை சுற்றியும் எந்த பலனும் நடக்கலை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. எந்த மாதிரி 9 முறை சுற்றக்கூடிய நவகிரகத்தை வந்து 1 முறை பின்னோக்கி சுற்றுறது அல்லது 2 முறை பின்னோக்கி சுற்றுறது,
இரண்டு முறை பின்னோக்கி சுற்றி வளம் வருவது வந்து எதற்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு பழக்கத்தில் ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, அதாவது நவகிரகங்கள் மொத்தம் 9, 7 கிரகங்கள் வந்து முன்னோக்கி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது முன்னோக்கி பயிற்சி ஆகிறாங்க. அதே நவகிரகங்களில் ராகு பகவான், கேது பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த சர்ப்ப கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, சக்தி வாய்ந்த இந்த சர்ப்ப கிரகங்கள் பின்னோக்கி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கித்தான் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாதாரணமாக தனக்கு தெரிந்த ஒரு வழக்கத்தில் வந்து 6-7 முறை வந்து முன்னோக்கி நம்ம சுற்றி வந்துட்டு இந்த பின்னோக்கி சுழலக்கூடிய ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நவகிரகங்களில் பின்பக்கமாக சுற்றி வரக்கூடிய ஒரு வழக்கத்தை சில பேர் வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 முறை சுற்றி வருது, நவகிரகத்தை வந்து வலப்பக்கம் 5 முறையும் இடப்பக்கம் 4 முறையும் சுற்றி வரக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக நவகிரகங்களை முன்னோக்கி 9 முறை சுற்றினாலே போதுங்க, முன்னோக்கி சுற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு முன்னிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருகதையுள்ளதாக இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன, நவகிரகத்தை சுற்றி வரும்பொழுது நவ கிரகத்துக்கு உண்டான ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான சோஸ்திரங்களையோ மந்திரங்களையோ மூல மந்திரங்களையோ அல்லது அதிதேவ மந்திர வாசகங்களையோ உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை நவகிரகம் சொல்லி வச்சிருக்குது, நவகிரக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இதுவெல்லாம் தெரியாதவங்க நவகிரக மந்திரமோ நவதேவத மந்திரமோ இந்த மாதிரி நவகிரக சோஸ்திரமோ தெரியாத நபர்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. சாதாரணமாக சனி பகவான் பார்க்கும்போது சனி பகவானேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு முறை சுற்றி வரலாம். அதற்கடுத்து சூரிய பகவான் ஒரு முறை, சந்திர பகவான் ஒரு முறை, செவ்வாய் பகவானுக்கு ஒரு முறை, புதன் பகவானுக்கு ஒரு முறை, குரு பகவானுக்கு ஒரு முறை, சுக்கர பகவானுக்கு ஒரு முறை, ராகு பகவானுக்கு ஒரு முறை, கேது பகவானுக்கு ஒரு முறை. இந்த ஒவ்வொரு பகவானுக்கும் உண்டான சோஸ்திரம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரணமாக அந்த கிரகத்தினுடைய பெயரை உங்கள் நாவில் உச்சரித்து ஒரு முறை, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முறை வளம் வந்தாலே போதுங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளமாகாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஜெயமாகக்கூடிய வளமாகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நவகிரகங்களால் அருளப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நன்றி ஐயா. அதாவது எந்த ஒரு விஷயத்துமே நம்ம வந்து மக்களிடையே பல்வேறு கருத்துக்கள் இருக்கும், அதை வந்து அப்படியே எடுத்துக்காம அதனோட தாத்பரியம் என்ன, இது உண்மையாகவே ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சால் தான் அது சரியாக இருக்கும்னு உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது. ஏன்னா நான் நிறைய தடவை நவகிரகம் சுற்றும்போது கூட நான் பார்த்துருக்கேன், திடீர்னு ரிவர்ஸில் சுற்றுவாங்க, ஒன்றுமே புரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது, சரியான காரண காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சரியாக செஞ்சோன்னா அதனோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐயா அவர்கள்கிட்ட நம்ம பேசினதுக்கப்புறம் நமக்கு புரிஞ்ச ஒரு தெளிவான விஷயம். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி சரியான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்க இன்னும் காத்திருக்கணும், அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி ஐயா. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பண்ணா பிளாசா ஆர்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129, 9952991118, 9840160068, தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 116M பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இண்டியா 50470, கோலாலம்பூர் மலேசியா, மொபைல் +91 99529 9118, 011-2628-0045. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 174-5/1 மெசஞ்சர் ஸ்ட்ரீட், கொழும்பு, ஸ்ரீலங்கா 12. கான்டாக்ட் +94 112 44 8303. இமெயில் srjgem@gmail.com, info@drkramsrj.com, வெப் www.srjgemsastronumero.com, www.
டாக்டர் கே ராம் எஸ்ஆர்ஜே.com.